Taste Daily. Taste the Daily. நீங்க என் மாமா கிட்ட நான் ஒவ்வொரு பாடத்திலையும் 95% மேல எடுப்பேன், மேத்ஸ்ல சென்டம் எடுப்பேன்னு நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல, அது நிறைவேறணுங்கிற பயம் தான்க்கா. நிச்சயமா எடுப்பேன், அதுக்குதான் நான் உனக்கு பாயசம் பண்ணிருக்கேன். சரி, எத்தனை மணிக்கு ரிசல்ட்? ஷார்ப்பா ஒரு 9:00 வந்துரும்னு சொல்லிருக்காங்கக்கா. சரி, 9 ஆக போகுது, நான் போய் லேப்டாப் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இந்த வெப்சைட் அட்ரஸ் போட்டு ஓபன் பண்ணு. அக்கா, சைட் ஓபன் ஆக மாட்டேங்குதுக்கா, லோட் ஆயிட்டே இருக்கு. ஏய், பதட்டப்படாத, எல்லாரும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணுவாங்கல்ல, அதனால கொஞ்சம் பஃபர் ஆகும்டி, பொறுமையா பாரு. சரி, ஓகே, இரு, ஒரே நிமிஷம், 9 ஆகல, இன்னும் ரிசல்ட் வரல, வெயிட் பண்ணு. அக்கா, மணி 9 ஆயிடுச்சு. ஓ சரி, ஓகே, இப்ப லாகின் பண்ணு. எப்படி லாகின் பண்ணும் தெரியும்ல உனக்கு? தெரியும்க்கா, ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் போடணும், டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். சரி, கவனமா தப்பே இல்லாம என்டர் பண்ணு, சரியா? இப்பவும் பஃபர் ஆயிட்டே இருக்குக்கா. ஹே, அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வந்துரும். ஐயோ கடவுளே, ஓபன் ஆயிடணும். அக்கா வந்துருச்சுக்கா. பாருங்க, என் நம்பருக்கு ரிசல்ட் ஃபெயில்னு வருதுக்கா. இரு, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, ஏன்க்கா ஃபெயில்னு வருது? இரு இரு திவ்யா, ஒரு நிமிஷம். ஏய், ஒருவேளை ரெஜிஸ்டர் நம்பர் ஏதோ மாத்தி அடிச்சிருக்க போற, ஒரு செக் பண்ணு. இங்க பாரு. இல்லக்கா, இதான் என் ரெஜிஸ்டர் நம்பர். இங்க பாருங்க, என் நேம் கூட கரெக்டா இருக்கு, ஆர் திவ்யா. என்னது, ஏன் இப்படி வருது? அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. தமிழ்ல 37, 37 இங்கிலீஷ்ல 36, பிசிக்ஸ்ல 32, அக்கா கெமிஸ்ட்ரியில 40, பயாலஜில 33, மேக்ஸ்ல 31. அக்கா என்னக்கா இது, மார்க்ஸ்ல இவ்வளவு லோவா இருக்கு, அதுலயே நான் 3 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கேன்க்கா. மேக்ஸ்ல 31 தான்க்கா போட்டிருக்காங்க. எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேற யாரோட மார்க்கோ ஏதோ மிஸ்டேக்ல உனக்கு இது வந்திருக்கு. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு திவ்யா. நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம், நீ கொஞ்சம் அழாம இரு ப்ளீஸ். அக்கா, கவர்மெண்ட் ரிசல்ட்னா சரியா தானக்கா இருக்கும், எல்லாமே சரியா தானக்கா பண்ணுவாங்க, எப்படிக்கா மிஸ்டேக் நடக்கும்? இல்ல திவ்யா, அப்படி சொல்லிட முடியாது, எல்லாரும் மனுஷங்க தானே, ஏதாவது மிஸ்டேக் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் அழாம இரு, இது ஏதோ தப்பு நடந்திருக்கு திவ்யா இதுல. அக்கா,
ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் முடிஞ்சு உங்ககிட்ட வந்து ஆன்சர் செக் பண்ணிட்டு தானே போவேன். நீங்க தானே டோட்டல் கவுண்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லயும் 90-95க்கு மேல வரும்னு சொன்னீங்க. அதுலயும் மேத்ஸ்ல சென்டம் வரும்னு சொன்னீங்களேக்கா, அப்படி எதுவுமே வரலையேக்கா. எப்படிக்கா மனசாட்சியே இல்லாம இப்படி மேத்ஸ்ல 31 போட்டிருக்காங்க? ஏய் திவ்யா, நான் 100% சொல்றேன், இதுல கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ இந்த மார்க் எடுக்கிற பொண்ணே கிடையாது, எனக்கு அது நல்லா தெரியும். நாம அது என்ன ஏதுன்னு விசாரிப்போம், புரியுதா? நீ கொஞ்சம் தைரியமா இரு திவ்யா. அக்கா, எனக்கு தான் இந்த மிஸ்டேக்லாம் நடக்கணுமாக்கா? நான் ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிறதே அந்த கடவுளுக்கே பிடிக்கல போலக்கா. ஏன் மார்க்கையா இப்படி பண்ணணும்? ஏன்கா இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? திவ்யா, கடவுளை தப்பு சொல்லவே கூடாது. இப்படி நடக்குதுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், முடிவு நல்லதா தான் இருக்கும். நீ தைரியமா இரு. ஏய் முட்டாள் திவ்யா, ஏ திவ்யா முட்டாளே, வெள்ள வாடி. ஐயோ அக்கா, என் மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன்கா. இரு இரு இரு, அந்த ஆளு ஏற்கனவே அரலூசு, அவனுக்கு இதெல்லாம் புரியாது. நாம என்ன பண்ணலாம்? இங்க பாரு, நீ ரிசல்ட் பத்தி எதுவுமே சொல்லாத. கேட்டா ரிசல்ட் இன்னும் வரலன்னு சொல்லி சமாளி. நம்ம ஃபைனலா இத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். சரிக்கா. சரி வா. ஆடுனீங்க பாடுனீங்க, ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டே இருந்தீங்க. இப்ப எக்ஸாம் ரிசல்ட்ல வச்சாங்களா ஆப்பு? அக்கா, இவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுக்கா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. விடிய காலையில இருந்தே ப்ரௌசிங் சென்டர் வாசல்ல உட்காந்து சூட்டோட சூடா ரிசல்ட்ட பாத்துட்டு தான் நான் இங்க வரேன். நான் பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இவள பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட்னு புரிஞ்சுதா? மூர்த்தி வேண்டாம், ரிசல்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நிச்சயமா இது இவ மார்க்கே இல்ல. ஸ்கூல் டெஸ்ட்ல கூட இவ இந்த மாதிரி மார்க் எல்லாம் எடுத்ததே இல்ல. அது என்னன்னு நம்ம விசாரிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஊர்ல எல்லாருக்கும் ரிசல்ட் சரியா இருக்குமா, இவளுக்கு மட்டும் தப்பா இருக்குமா? என்ன உங்க நியாயம்? இதுதான் இவ ரிசல்ட். இவ அறிவுக்கும் இவ தகுதிக்கும் இவ மார்க் இதுதான். அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் தான் தேவையில்லாம சீனா போட்டு இருக்கீங்க. உனக்கு வீட்டு வேலை பாக்கறதுக்கு ஒரு ஆளு வேணும், அதுவும் துட்டு இல்லாம ஓசியில வேணும். அதனால பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணுக்கு ஓசியில டியூஷன் சொல்லி தரேன்னு கதையெல்லாம் சொல்லி இவளை இங்க வர வச்சு இவ வாழ்க்கையே கெடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடியாவது ஏதோ பாஸ் ஆகிட்டு இருந்தா, ஆனா உன்கிட்ட எப்ப படிச்சாலோ இப்போ ஃபெயிலே ஆயிட்டா. இப்ப சந்தோஷமா? கடவுள் சத்தியமா, அக்கா எனக்கு நல்லாதான் சொல்லி கொடுத்தாங்க மாமா. பரீட்சையும் நான் நல்லாதான் எழுதின மாமா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாமா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க மாமா. மூர்த்தி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் செக் பண்ணி திவ்யாவோட சரியான மார்க்கோட வரேன். மிஸ், நான் உங்களை தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவ தலையெழுத்து அவ்வளவுதான். அவ அக்காளும் படிக்காதவ, இவளும் சரியா படிக்காதவ. அக்காவுக்கு படிப்பு வராதப்ப தங்கச்சிக்கு மட்டும் எப்படி படிப்பு வரும்?
எனக்கு இவ இந்த மாதிரி கெடுத்ததே பெரிய சந்தோஷம். ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய் திவ்யா, உனக்கு படிப்பு வராதுன்னு எனக்கு தெரியும். நீ ஊரை சுத்தறதுக்கும் அங்கங்க கையேந்தி வாங்கி திக்கிறதுக்கும் தான் நீ ஸ்கூல் போறன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்ல மார்க்க நல்லா அடிச்சு கொடுத்துட்டான். அந்த விதத்துல நான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி வேண்டாம், நீங்க போய் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன், எதுக்கு பிரச்சனை பண்ணாதீங்களா? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சவால் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? இவ ஃபெயில் ஆயிட்டானா நீ இவ விஷயத்துல தலையிட கூடாது. நீ சொன்ன மாதிரி அவ மார்க் எடுத்துட்டானா நான் தலையிட மாட்டேன்னு நம்ம சேலஞ்ச் பண்ணனும். பண்ணோமா இல்லையா? என்ன மறந்துட்டீங்களா? இப்பதான் இவ ரிசல்ட் வந்துருச்சு. இவ நான் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆயிட்டா, அதனால சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே நீ இவ இருக்கிற திசை பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அத மீறி தலையிட்டேன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் திவ்யா, நான் பாக்குறேன், வா. வர மாட்டேன். ஒழுங்கா தள்ளி போயிடு. சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன், அப்ப நீ பெருந்தன்மே நடந்துக்கணும். நடந்துக்கோ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுக்கிறவளா? நீ ஸ்டேட் லெவலா இல்ல லோக்கலான்னு எனக்கு தாண்டி தெரியும். உன் ஆசையெல்லாம் இனியோட மூட்டை கட்டிக்க. நீ இனிமே என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஒழுங்கா நான் சொல்றத கேக்கல, அப்புறம் பொலி போட்டுருவேன். ஏய் சவுண்ட், நோ சவுண்ட். வா மாமா, பாடி அக்கா. நே அக்கா சர்க்கானே, வா அக்கா. அக்கா, ஏய் அக்கா. ஏய் அக்கா, நே அக்கா. நே பாடி, நல்லா பாடி அக்கா. வா. சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே நீ இவ இருக்கிற திசை பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. இனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வா வா வா, டக்கு ரெடியா வா, கிளம்பு. இல்ல, இன்னைக்கு உனக்காகவே டியூட்டியை நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கேன். ஏய், ஒரு மாசமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல்ல, இன்னைக்கு உன் ஹீரோ படம் ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ்னு நைட் ஷோ புக் பண்ணியிருக்கேன். பார் எவர் பார் ரெடியர் விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், வேண்டாம். நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், இன்னொரு நாள் பாத்துக்கல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஏய் இனியா, என்னாச்சு? நீ பார்க்க ஆசைப்பட்ட படம்னு சொல்றேன், டிக்கெட் வேற இருக்குங்கிற ரெஸ்பான்ஸே சரியில்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கியே, என்னாச்சு? ஏன் டிஸ்டர்ப்டா இருக்க? இன்னைக்கு திவ்யா ரிசல்ட் வந்துச்சு விக்ரம். ஓ ஓ ஓ, நீங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலையா, அதான் டிஸ்டர்ப்டா இருக்கியா? எதிர்பார்த்த மார்க் முன்ன பின் இருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா திவ்யா ஃபெயில்னு வந்திருக்கு. ஃபெயிலா? Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.